ஐயா, விறகு வெட்டுபவரே, உங்கள் மனக்குறையை சொல்லுங்கள், என்னால் முடிந்த அளவு தீர்த்து வைக்கிறேன். உடனே சொல்கிறார் மன்னன், சொல்கிறாரு உங்களோட மனக்குறை என்னவோ அதை சொல்லுங்கள், முடிந்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், அதை தீர்த்து வைக்கிறேன் என்று அழகாபுரி மன்னர். மன்னா, எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள். ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள். இது எந்த வகையில் நியாயமாகும்? இதுதான் உங்களின் சிறந்த ஆட்சி முறையா? எங்களை சமமாக நடத்தாதது மிகப்பெரிய குறையாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான் அந்த விறகு வெட்டி. உடனே சொல்கிறாரே, எங்களுக்கு மட்டும் நாள்தோறும் 2 ரூபாய் கூலி தரீங்க, ஆனால் உங்களிடம் பணிபுரியிற வேலை செய்கிற அமைச்சர்களுக்கு மட்டும் எவ்வளோ கொடுக்குறீங்க? மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நாயோன்னு சொல்லி தான் அவர் வந்து கேட்குறார். யார்கிட்ட கேட்குறார்? விறகு வெட்டி மன்னர்கிட்ட கேட்குறார். அழகாபுரி மன்னர் புன்முறுவலுடன், என் ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக தான் இருக்கிறேன். என்னோட ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நான் கவனமாக தான் இருக்கேன். ஆனால் உங்கள் மனக்குறைவின்படி உங்களையும் அமைச்சர்களையும் நாம் சமமாக நடத்தவில்லை என்று எண்ணுகிறீர்கள். கொஞ்சம் பொறுங்கள், உங்கள் ஐயத்தை இப்போதே தீர்த்து வைக்கிறேன். உன்னே சொல்கிறாரு, நான் வந்து எல்லாத்தையும் ரெண்டு பேர்த்தையுமே சமமாக தான் நடத்துகிறேன், ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது? சந்தேகம் வந்துருச்சு. அதாவது ஐயம் அப்படின்னா சந்தேகம் வந்திருக்கு. அந்த சந்தேகத்தை நான் உங்களுக்கு இப்போ நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்வார். மன்னர் சொல்கிறார், அமைச்சர்கள் ஒருவரை அழைத்தார். பின்னர் அவர்கள் இருவரையும் பார்த்து, அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார். ரெண்டு அமைச்சர் இவரோட விறகு வெட்டியோட அமைச்சரையும் அழைக்கிறாரு. ரெண்டு பேர்த்தையும் வெளியில் அனுப்பி என்ன பண்ணுறாரு, அரண்மனைக்கு வெளியில் ஏதாவது வண்டி போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரத்னபுரி மன்னர் அரசவையில் நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். உடனே ரத்னபுரி மன்னர் என்ன பண்ணுறாரு, அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு அமைதியாக பார்த்துட்ருக்கார். வெளியில் சென்ற விறகு வெட்டி உடனே திரும்பி வந்து, ஆம் மன்னா, அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது என்றான். உடனே வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறான், ஒரு வண்டி போகுதுன்னு மட்டும் போய் சொல்கிறான். பார்த்தீங்க, மாட்டு வண்டியில் நெல் மூட்டைகள் ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா, அதை தான் விறகு வெட்டி போயிட்டு அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் மன்னர். இருங்கள் மன்னா, இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வெளியில் ஓடினான் அந்த விறகு வெட்டி. மன்னா, அந்த வண்டியில் நெல் மூட்டைகள் இருக்கின்றன என்றான் அவன். உடனே வண்டியில் என்ன இருக்குன்னு கேட்குறதுக்கு திரும்பி போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான், அந்த வண்டியில் நெல் மூட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, அந்த வண்டி எந்த ஊர்லேருந்து வருகிறது என்று கேட்ட மன்னரிடம், அடடே, அதை கேட்காமல் வந்துவிட்டேனே, சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன் என்று கூறியவாறே ஓடத் தொடங்கினான் அந்த விறகு வெட்டி. வெளியில் சென்றிருந்த அமைச்சர் அப்போது அரசவையினு நுழைந்த உடனே என்ன பண்ணார், அமைச்சர் வந்து உள்ளே வராரு, அரசபைக்குள்ள வராரு. அவரை பார்த்த மன்னர், ஐயா, விறகு வெட்டி, சற்று நில்லுங்கள், இதோ அமைச்சர் வந்துவிட்டார். உங்களிடம் கேட்ட அதே கேள்வியை அவரிடமும் கேட்கிறேன், என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறிய மன்னர், அமைச்சரே, நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றால், உடனே சொல்கிறாரு, நீங்கள் என்ன பார்த்தீங்க, வெளியில் போகிற நிறுத்தி வெயிட் சற்று பொறுங்கள், என்ன பண்ணுங்க, அமைச்சர் வந்துட்டார், உங்களுக்கு நீங்கள் சொன்ன பதிலுமா அவர் என்ன பதில் சொல்கிறாரு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அமைச்சரும் மன்னரை பார்த்து, மன்னா, அரண்மனைக்கு வெளியே 30 நெல் மூட்டைகள் ஏற்றிய வண்டியொன்று வளவனூரிலிருந்து அண்டை நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் தயாரான தரமான நெல் வகைகள் அந்த மூட்டைகளில் உள்ளன. வண்டியில் வண்டியோட்டியும் அவரின் 10 வயது மகனும் உள்ளனர். மழை வருவதற்குள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்டு இன்று இரவுக்குள் மீண்டும் வளவனூர் திரும்பிவிட வேண்டுமென விரைந்து செல்கின்றனர் என்று கூறி முடித்தார். உடனே என்ன சொல்கிறார், அந்த வண்டி நெல் மூட்டைகளை ஏற்றிட்டு வளவனூர்லேருந்து வருது. எத்தனை மூட்டைகள், 30 நெல் மூட்டைகள் ஏற்றிட்டுருக்கு. அந்த வண்டியில் யார் இருக்கா, வண்டியோட்டியும் அவரது பையனும் இருக்காங்க. மழை வர்றதுக்குள்ளே போய் மூட்டை இறக்கிட்டு அன்றைக்கி இரவுக்குள்ளே ஊருக்கு திரும்பணும்னு வேகமாக போயிட்டுருக்காங்கன்னு ஒரே வார்த்தையில் என்ன பண்ணுறாரு, ஒரே தடவை சொல்லி முடிச்சிட்டார். அமைச்சர் கூறியதை கேட்டு வாய்ப்பிழந்து நின்றான் அந்த விறகு வெட்டி. அழகாபுரி மன்னர் விறகு வெட்டியை பார்த்து, ஐயா விறகு வெட்டி, உங்கள் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது தீந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அமைச்சருக்கு நான் கொடுக்கும் கூலி சரியானது தானே
இப்போது சொல்லுங்கள் என்று கூறின உடனே விறகு வெட்டியை பார்த்து, அமைச்சருக்கு நான் கொடுக்குற கூலி சரியானது தானே, இப்போதே சொல்லுங்க என்று கூற, மன்னா என் மனக்குறை நீங்கிவிட்டது, உங்களை பற்றி தவறாக எண்ணிவிட்டேன். அமைச்சரின் அறிவு கூர்மையை அவருடைய திறமையையும் கண்டு வியக்கிறேன். அவருடன் ஒப்பிடும்போது என் அறியாமையையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் தான் அமைச்சர்தான். அவரவர் திறமைக்கேற்ற வேலைக்கேற்ற கூலி கொடுப்பது நியாயம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றான் அந்த விறகு வெட்டி. நீங்கள் பண்ணுறது நியாயம்தான், நான் தான் அமைச்சர் தான். அவங்கவுங்க திறமைக்கு வேலைக்கேற்ற கூலி கொடுப்பது நியாயம்தான் அப்படிங்கிற என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு விறகு வெட்டி சொல்கிறேன். இவ்வளவு நேரமாக அரசவையில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த ரத்னபுரி மன்னர் தாம் மனதுக்குள், அடடா, நாம் கூட இந்த மன்னருக்கு கிடைத்த பேரும் புகழும் எண்ணி பொறாமை கொண்டோமே, இப்போது உண்மையை உணர்ந்து கொள்ள நமக்கும் நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது என்று அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களிடம் நடந்து கொண்ட அணுகுமுறை எண்ணி வியப்பெய்தினார். தாமும் தம் குடிமக்களை இவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார். ஓகேவா? இதுலேருந்து என்ன பண்ண, அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்குது, அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறான். கதை புரியுதா? வீட்டில் என்ன பண்ணுறீங்க, கதையை ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.